அன்பான நேயர்களுக்கு ஓம்முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள். இன்று சோபக்ருது வருடம் ஆனி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை, ஆங்கில தேதி 3/7/2023, தேதி பௌர்ணமி தேதி, மாலை 5 மணி முதல், அதன் பிறகு பிரதமை ஆரம்பம். நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் ஆரம்பம். யோகம் பிராமியம் நாம யோகம், கரணம் பத்திரை கரணம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. சந்திராஷ்டமம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குரு பூர்ணிமா, வியாச பூஜை. அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல பௌர்ணமி சந்திரனாக திரிகோணம் ஏறி பலமாக சந்திரன் சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கேது சாரம், ஆகையினால உங்களினுடைய ஜென்ம ராசிக்கு திரிகோணஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற முடியுங்க. வழக்கு வியாஜியங்கள்ல வெற்றி கிட்ட கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்பட்டாலும் சில பல நல்ல மனிதர்களினுடைய தலையீடுகளும் அறிவுரைகளும் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக வெல்ல முடியுங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்துல சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனாலையும் இன்றைய தினம் பௌர்ணமி சந்திரனாக இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவுதான் மனதுல கவலைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நெருப்பை கண்ட பனி போல, சூரியனை கண்ட பனி போல விலகிவிடுங்க. பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் அவற்றை சமாளிக்க கூடிய மன ஆற்றலும் உள்ளிருந்தே உங்களுக்கு உருவாகி உற்ற துணையாக நிற்குங்க. பிள்ளைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றையும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன புரிதல் இல்லாத போக்குகளும் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்துல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தென்பட்டது அப்படின்னா தக்க மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது நலம் பயக்குங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல 7ஆம் இடத்துல சந்திரன் சுபபலம் பெற்று சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால வியாபாரம் சம்பந்தப்பட்ட கணிசமான லாபங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஏற்றமான சூழல்கள் எல்லாம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன பிணக்குகளும் வழக்கு வியாஜியங்களும் ஏற்படக்கூடும். ஆனாலும் அவற்றையெல்லாம் உங்களினுடைய அறிவு சாதுரியத்தாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையாலும் வெல்ல பழகிக்கோங்க. அடுத்ததாக பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைய தினத்துல அமையக்கூடும். அவை அவர்களினுடைய தேவைகளுக்காக கடன்படக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுங்க. ஆகையினால இன்றைய தினத்தினுடைய போக்குகள் இவ்வாறு இருக்கிறதுனால இவற்றினுடைய சூழலுக்கு தக்கவாறு உங்களினுடைய போக்குகளை அமைத்து கொள்ள முற்படுங்கள். அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல 6ஆம் இடத்துல சந்திரனினுடைய சஞ்சார பலம் இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உதவிகள் கிடைக்க பெறுங்க. ஒரு கடன் வாங்கி வீடு கட்டணும், வாகனத்தை மாத்திட்டு ஒரு புதிய வெஹிக்கிள் ஒன்று வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடகராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான போக்குகள் தென்படுதுங்க. வீட்டில் நிறைய நாளாக ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் மாற்றிட்டு ஒரு புதிய விஷயங்கள் எல்லாம் வாங்கணும், புதிய வீட்டு உபயோக பொருட்களை வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், இப்படி நிறைய தேவைகள் எல்லாம் வீடு சார்ந்து உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அவற்றையெல்லாம் வாங்காம ஒரு விதத்துல தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வருவீங்க. சரி, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாவது இந்த விஷயங்களை, இந்த வீட்டுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு துணிச்சலோட இறங்கி ஒரு விஷயத்த நீங்க முடிப்பீங்க. அந்த மாதிரி சாதகமான தினமாக அமைஞ்சிருக்குங்க. ஆகையினால இன்றைய தினத்தினுடைய இந்த சூழல்களை எல்லாம் நீங்க மனதில் இருத்தி செயல்படுங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, 5ஆம் இடத்துல சுபபலத்தோடு சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிற சந்திரனால
நல்ல லாபங்கள் கிடைக்குங்க. பூர்வீக வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உடல் உபாதைகள் எல்லாம் மெதுமெதுவாக நீங்கக்கூடிய ஆற்றல் மிக்க தினமாக அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளால லாபங்கள் பெற முடியும். எதிர்த்து வந்த எதிரிகளில் எல்லாம் புறமுதுகிட்டு ஓட செய்வீங்க. உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி, உள்ள உத்தியோகம் சார்ந்த விஷயங்களையும் சரி, நிறைய ஒரு எதிர்ப்புகளையும் நீங்க தடைகளையும் தாண்டி கடங்களை எல்லாம் கொடுத்து வந்தவர்களை எல்லாம் எதிர்த்து நின்று சுலபமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புள்ள தினமாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. அன்பான கன்னி ராசி நேயர்களே, நான்காம் இடத்துல சந்திரனினுடைய சஞ்சார பலம் இருக்குங்க. தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களினுடைய ஆதரவு கரம் இருக்கிறதுனால ஒரு நல்ல நிலையில இருந்துட்டு இருந்தீங்க. இன்றைய தினத்துல சுகம் அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சுகமாக ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னாலும், ஆனாலும் இரண்டாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரகதி இருக்கிறதுனால உணவு விஷயத்துல மட்டும் சின்ன சின்ன அக்கறை இல்லாத போக்குகள் காணப்படுறதுங்க. சரி, இந்த நான்காம் இடத்தினுடைய சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால உங்களினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைய தினத்துல பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஆற்றல் உருவாகுங்க. நீண்ட நாட்களாக வீடு சார்ந்த விவகாரங்கள்ல பெண்டிங் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. வீட்டுல ஒரு வயரிங் ஒர்க் பெண்டிங் இருக்கு, இல்ல வீட்டுல ஒரு பெயிண்டிங் ஒர்க் பெண்டிங் இருக்கு, இல்ல வீட்டுல வந்து நிறைய சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாம் மாத்தணும், இல்ல வீடு சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன மராமரத்து பணிகள் எல்லாம் இனிதாக நிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. குரு பகவானும் பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆகையினால ஒரு கடன் வாங்கியாவது அவற்றினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து உருவாகும். எடுத்த உடனேயே கடன் கிடைக்கிறதுல சில பல சுணக்கங்கள் இருக்கதான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு சாதகமான சூழல் வரும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கன்னிராசி அன்பர்களே. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல மூன்றாம் இடம்னு சொல்ற முயற்சி ஸ்தானத்துல சந்திர பகவானினுடைய சஞ்சாரகதி இருக்குதுங்க. அதாவது ஒரு ஒரு ஒவ்வொரு முயற்சியும் நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்குமா, இந்த முயற்சியாவது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குமா, இது இந்த ஒரு பிஸ்னஸாவது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சூழலை கொடுக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல ஒரு லாபகரமான சூழல் தென்படுதுங்க. அதுலயும் குறிப்பா சிறு முதலீடு செய்து லாபத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறு முதலீடுகள் எல்லாம் ஒரு கணிசமான லாபத்தை கொடுத்து மன மகிழ்வையும் நிறைவையும் கொடுக்கக்கூடிய தருணங்களாக அமைஞ்சிருக்குங்க. வீட்டுல நீண்ட நாளா ஒரு தேவைகள் எல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கும், அதெல்லாம் பூர்த்தி பண்ண முடியலேன்ற ஒரு கவலை ஒருபுறம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கவலைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்து உங்களுடைய வீட்டு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு ஆனந்தகரமான சூழலும் உருவாகுதுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இரண்டாம் இடத்துல சந்திரனினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்குங்க. அதாவது குடும்பத்துல உற்றார் உறவினர்களினுடைய வருகைகள் ஒரு புறம் இருக்கும், குடும்பத்தோட பயணங்கள் ஒரு புறம் இருந்துட்டு இருக்குங்க. பயணத்தினால நிம்மதியில்லாத ஒரு தூக்கம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல போய் பொதுவா நம்ம எல்லாருமே பழகியிருப்போம், ஒரே இடத்துல பழகினாதான் படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், இந்த இடத்த விட்டு மாத்தி நான் வேற இடத்துல போய் தூங்கினேன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறீங்க. அந்த வகையில இந்த நாட்களாக தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனைகள், தலைவலி பல்வலி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அவற்றிற்கான நல்ல மருத்துவர்கள் எல்லாம் கிடைத்து நல்ல மருத்துவ ஆலோசனைகள் எல்லாம் பெறக்கூடிய ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிதானமாக கடைபிடித்து யோசிச்சு செய்யக்கூடிய விருச்சிகராசி அன்பர்கள், இந்த ஒரு பேச்சு சாதுரியம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கு. எளிதாக பேசி உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் இருக்குங்கிறதுனால நீங்க மற்றவர்களிடம் பேசும் பொழுது இந்த பேச்சுகள் தேவையான சரியான பேச்சுகளாக அமைச்சு ஒரு வியாபாரத்தை வெற்றி காண வச்சுப்பீங்க. இந்த மாதிரியான நிலையில இருக்கிறதுனால எந்த அர்த்தாஷ்டம சனியாகட்டும், இல்லை இப்போ உங்களுக்கு குரு மறைஞ்சிருந்தாலுமே கூட எல்லாவற்றையும் எளிதாக கையாளக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் பௌர்ணமி சந்திரன் ஆச்சு, எதற்காக கவலைப்படணும். நல்ல ஒரு மன ஆற்றல் அதிகரிக்குங்க. ஒரு உத்வேகம் பிறக்கும், ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மனநிலை உருவாகுங்க. நல்ல சுபபலத்தோட சந்திரன் இருக்கிறதுனால மனதிலையும் நிறைய தெளிவான சிந்தனைகள் இருக்கும்.
அடி ஆழத்துல எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் போட்டு அழுத்தி அழுத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்த தனுசுராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி ஓரமா போடு, நம்ம நம்ம வாழ்க்கைய வாழ்வோம், நம்ம ஏன் அடுத்தவர்களுக்காக கவலைப்பட்டுக்கணும், ஏன் அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படின்னு சொல்லி கவலைகளை அதிகரிச்சுக்கணும், நமக்கான தேவைகள் தான் நிறைவாக இருக்கே அப்படின்ற ஒரு புரிதல் உங்ககிட்ட உருவாகுங்க. ஒரு பூ மலர்வது போல ஒரு புரிதலும் உருவாகுங்க. ஆகையினால தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சிம்மராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செஞ்சாலும் ஏற்றம் மிக்க ஒரு நாளாகவும் சுபத்துவம் மிக்க நாளாகவும் இருக்குங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல செலவீனங்கள் சற்று அதிகமாக காணப்படுங்க. தொழில் சார்ந்த செலவீனங்கள்னு சொல்லுவாங்க, திடீர்னு தொழில்ல ஒரு விதமான செலவீனங்கள் அதிகரிச்சு போயிடும். அதற்கான செலவீனங்கள் இருக்கே, நல்லா தானே ஒரு மிஷின் ஓடிட்டு இருந்தது, ஏன் இப்படி ஆச்சு, இது திடீர்னு கெட்டு போச்சு, இதை வந்து சரி பண்ணணும், இதை வந்து இதற்கான செலவீனங்கள் ஒரு புறம் சின்ன சின்ன வகையில உங்களுக்கு வந்து ஒரு விரயங்களை சந்திக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதே போல அது வீண் விரயமாக இல்லாமல் தேவைகளுக்கான ஒரு விரயமாக கூட அமைஞ்சிடலாம். அந்த வகையில நீங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிங்க. அடுத்ததாக உங்க ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நீங்க மனதுல ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை அப்படின்ற வகையில எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனைகள், ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம், இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இது எப்ப நடக்கும், இல்லை இது நடந்தாதான் நிம்மதி அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களை எல்லாம் வளர்த்து வச்சு ஒரு பயமான ஒரு உணர்வுகளோட காணப்படுவீங்க. ஆனா அவற்றை எல்லாம் வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு எல்லாமே காலம் வரும்போது எளிமையாக நடந்து முடியும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சு செயல்படுங்கள் மகர ராசி அன்பர்களே. அன்பான கும்பராசி நேயர்களே, 11 இடம்னு லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. 9 இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சார அமைப்புகள் இருக்கு. வெளியூர் போகணுன்ற ஒரு எண்ணம் நல்லா இருக்கு. எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஒரு டிஸ்டன்ஸா ஒரு தூரமான ஒரு பயணங்கள் எல்லாம் செய்யலாம், ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் செய்யலாம், ஒரு தொழில் சார்ந்த ஒரு பயணங்கள் செய்யலாம், இல்ல ஒரு யாரையாவது போய் பார்த்துட்டு வரலாம், நெருங்கிய நண்பர்கள் வழியில யாரையாவது போய் பார்த்துட்டு வரலான்ற எண்ணங்கள் எல்லாம் நீண்ட நாட்களாக உங்ககிட்ட இருந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில நீங்க எடுத்த ஒரு எண்ணங்கள் சரிதான், இங்க போய் பார்க்கணும்னு நினைச்சதும் சரிதான், போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய நீண்ட நாட்களாக பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் பார்த்து மன ஆறுதல்களை எல்லாம் தேடிக்கோங்க. அவர்களால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படுங்க. பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் லாபகரமாக முடியும். ஆனாலும் நீங்க உங்களினுடைய சுய எதிர்பார்ப்ப குறைச்சிட்டு பழகுனீங்க அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லாம பழகும்போது அவர்களாகவே நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்வாங்க. அதையும் நீங்க எதிர்பார்ப்போட சம்பந்தப்படுத்தும் பொழுதுதான் சில நேரங்கள்ல ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் சந்திக்க கூடுங்கிறதுனால எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காம சுமூகமாக உங்களால முடிஞ்சதுன்னா உங்களுடைய வேலைகளை நீங்களே சுலபமாக செஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும், ஏன்னா சந்திரன் வக்ரகதியில வந்து சந்திரன் மேல கோச்சார சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால சில நேரங்கள்ல ஒரு சோம்பலான உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நம்மள வந்து அடிக்கடி நம்மாவே ஒரு திசை மாறிய பயணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிடுவோம். அதனால நீங்களாகவே உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு செஞ்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய லிமிட், இதை வந்து நானும் மீற மாட்டேன், மற்றவர்களும் மீற வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பயணிக்க ஆரம்பிங்க. எளிதாக இந்த ஜென்மசனி கடந்து விடலாம், கவலை வேண்டாங்க. அன்பான மீன ராசி நேயர்களே, ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் சுபபலத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரே, அப்புறம் என்னங்க, தொழில் வாய்ப்புகள் எக்கச்சக்கமா உருவாக்கிட்டு இருக்கே. நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். ஒரு காரியம் நடக்கணும், நல்ல ஒரு காரியம் வந்து ஜெயிக்கணும், காரிய விருத்தி ஆகணும் அப்படின்னா இன்றைய தினம் ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. யார்கிட்டையாவது ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்போம், அவர்களாலதான் இந்த காரியம் ஆகணும்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய அனுகூலமான தினமாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததாக ஒரு வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றது, வீர ஆஞ்சநேயரனுடைய வழிபாடு செய்தீங்க அப்படின்னா, 8 இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால அவ்வப்போது உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி வயிறு சார்ந்த மர்ம உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள், அதுல சார்ந்த உபாதைகள் தென்பட்டது அப்படின்னா தக்க மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது நலம் பயக்குங்க. பிள்ளைகளால அவ்வப்போது சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் சங்கடங்களையும் சந்தி
சந்திக்க கூடுங்கிறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனாலும் இன்றைய நாளினுடைய நிலை சற்று திருப்திகரமாக இருக்கிறதுனால நம்முடைய காரியங்கள் இழுபறி இல்லாமல் ஏற்றமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால பட்டுன்னு ஏதாவது ஒரு காரியத்தை யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த காரியத்தெல்லாம் எளிதாக செய்து கொள்ள முன்வாருங்கள். அடுத்ததாக ஒரு உத்தியோகம் சார்ந்து ஒரு வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த மீனராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வழி ஆதரவுகள் கிடைக்குங்க. அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அமையறது தாமதமாகுது, இல்ல அரசு வழியில ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், அது முடியறதுல தாமதமாகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கு சாதகமான போக்குகளும் அரசு வழி ஆதரவுகளும் இருக்கிறதுனால ஒரு ஏற்றமான ஒரு சூழல்களும் நிலவுதுங்க. நேயர்களே, வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.